सर्वेभ्यः नमस्कारः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। गोदास्तुतियिल 17वां श्लोकम्। विश्वायमानरजसाकमलेन नाभौ वक्षस्थले च कमलास्तनचन्दनेन आमोदितोऽपि निगमैर्विभृङ्गयुग्मे दत्तेन तेन शिरसा तव मौलिमालाम्। विश्वायमानरजसाकमलेन नाभौ वक्षस्थले च कमलास्तनचन्दनेन आमोदितोऽपि निगमैर्विभृङ्गयुग्मे दत्तेन तेन शिरसा तव मौलिमालाम्। எம்பெருமானுடைய திருவுந்தி கமலத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசனை, திருமார்பில் இருக்கக்கூடிய அந்த திவ்ய சந்தனத்தினுடைய பரிமளம், அந்த திருவடியினுடைய வேத கந்தம், இதெல்லாத்தையும் காட்டிலும் ரொம்ப வாசனையாக இருக்கிறது எது அப்படின்னால், ஆண்டாள் நாச்சியார் சூடி கொடுத்த அந்த மாலையை பெருமாள் சிரசில் சூடிண்டார் அப்படின்னா, அதுக்கான காரணம் இது எல்லாத்தையும் காட்டிலும் உசந்தது அது அப்படின்றது தான் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் சாதிக்கிறார். விபுஹு பிரபுவான அந்த திருவரங்க தம்மான் விஸ்வாயமான ரஜசா கமலேன நாபௌ, ஒரு ஒரு துளியும் ஒரு அண்டமார அளவுக்கு பெருமையை உடையக்கூடிய அந்த கமலேன நாபௌ தாமரைப்பூவினால் அந்த உந்தி, உந்தினா திருநாபு அதை தொப்புள்னு அர்த்தம். அதே போல் கமலாச்சந்தனேன அந்த சாட்சாத்து பிரிபிராட்டியான அந்த மகாலட்சுமியினுடைய திருமார்பில் பூசப்பட்ட அந்த சந்தனத்துடைய நறுமணம், பக்ஷஸ்தலேச்ச அது திருமார்பில் இருக்கிற போதிலும் கூட நிகமைகி அங்கிரி யுக்மேச்ச அந்த நிகமைகினா வேதங்கள், நிகமகான வேதங்கள், அந்த நிகமைகி வேதங்களினாலே அங்கிரி யுக்மேச்ச அந்த திருவடியில் அவையெல்லாம் சேர்ந்திருக்கிறப்ப கூட ஆமோதிதோபி தவ மௌலி மாலாம், அந்த வாசனையேற பெற்றிருந்த எல்லா வாசனைகளும் இருந்தாலும் கூட, ஏ கோதாதேவி உன்னுடைய மௌலி மாலாம், நீ சூடி கொடுத்த அந்த மாலை இருக்கு பார்த்தியா, அதில் தான் நதேன சிரசா தத்தே, அதை அப்பேற்பட்ட ஒசந்த அந்த மாலையை எம்பெருமான் குனிந்து வணங்கி அதை திருமுடியில் தரிச்சுட்டு இருக்கான். அப்பேற்பட்ட ஒரு பிரபாவம் உன்னுடைய மாலைக்கு இருக்குன்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதங்கள்னால் தெரியுது. தாத்பரியம் பார்த்தால் சாட்சாத் ரங்கநாதன் சர்வஜகத் நியந்தா இல்லையா, அந்தாக மிமாஸ்தி ஸ்ரோ தேவதாக அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணின்னு வேதம் சொல்லியிருக்கு. அப்படி ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் அனுப்பிரவேசித்து அவன் நாமரூப வியாக்கரணங்களை பண்ணுறான்னு தெரிகிறது. அந்த சாஸ்தா ஜனாகும் சர்வா ஆத்மா, அவன் சாசனம் பண்ணுறானோ வேதம் சொல்லியிருக்கு. அப்படி அவன் திருமேனி, அப்பேற்பட்ட ரங்கநாதனுடைய திருமேனி முழுக்க ஒரு பரிமள கந்தமயம், வேதமே சர்வகந்தகா சர்வரசகா இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. அந்த திருநாபி இருக்கு பாருங்க, எம்பெருமானுடைய திருநாபி, அதில் இருக்கக்கூடிய கமலம் தாமரை, அதனுடைய துளி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துகளும் ஒரு ஒரு அண்டமாக பரிணமிக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு ஒரு அண்டத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தாமரை இதழ்கள்லையும் மகரந்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பரிமளம் ஏற்படுறது அவருடைய திருமார்பு. எம்பெருமானுடைய திருமார்பில் சர்வதா வக்ஷஸ்தலத்தில் வீற்றிருக்கிறாள் மகாபிராட்டி. அந்த பெரிய பிராட்டியுடைய திருமலை தடங்களில் பூசி இருக்கக்கூடிய சந்தனத்துடைய பரிமளம் ரொம்ப ஜாஸ்தி.
அவளோ ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் தான் இகோபக்வ ஏஸ்ரியம் அப்படின்னு அவளை பற்றியும் ரொம்ப ஜாஸ்தியாக சொல்லியிருக்கு வேதம் இல்லையா. தேவி துவன் மகிமா ந துவயா ஜாயத்தே நாபி, அவர் பரமாத்மனா ஜாயத்தே அவராலையும் தெரியலே இல்லையா, நாபி ஹரினா ஜாயத்தேன்னு கூறத்தாழ்வார் சாதிக்கிறார். அந்த அளவுக்கு அவருடைய மகிமை அதிகமாக இருக்குது. அப்பேற்பட்ட பெரிய பிராட்டியினுடைய மார்பில் பூசி இருக்கக்கூடிய சந்தனத்தினுடைய வாசனை அந்த பரிமளம். அதே மாதிரி எந்த வேதத்தினால எந்த புருஷன் பூர்த்தியாக சொல்லப்படுறானோ அது சம்ஹிதா பாகமாக இருக்கட்டும் உபனிஷத் பாகமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எந்த புருஷனை பற்றி வேதம் அதிகமாக சொல்லியிருக்கோ எந்த திருவடியை பற்றி வேதம் அதிகமாக சொல்கிறதோ அந்த வேதங்கள்னால் ஏற்பட்ட ஒரு கந்தம். இப்படி இருந்தும் கூட அந்த பெருமாள் எந்த வாசனைக்கு அடிபணிந்து இருக்கார் அப்படின்னால், கோதாதேவி தன் கூந்தலில் அலங்கரித்த அந்த மாலையை கழற்றி தாத்தஸ்துதே மதுபிதான்னு சொல்லி அந்த பெரியாழ்வாரிடத்தில் கொடுத்து ரங்கநாதனுக்கு சூடி கொடுத்தாள் இல்லையா, அப்பேற்பட்ட அந்த மாலைக்கு இருக்கக்கூடிய ஒரு மகிமை வேறு எதுக்குமே கிடையாது. அதனால்தான் ஆ நாபவு ஆமோதித்தோ பின்னர் இது திருநாபியாக இருக்கட்டும் திருமார்பால இருக்கட்டும் வேதமாக இருக்கட்டும் எதா இருக்கட்டும் இந்த மாலைக்கு ஈடு வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னாள். உன்னோ அந்த அவளுடைய கூந்தல் நறுமணம் இருக்குது பாருங்க, அப்பேற்பட்ட நறுமணம் அப்படின்னா எப்படி அப்படின்னால், யார் ஒரு இது எப்படி சாத்தியம் அப்படின்னால் அதுக்கு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணுறா, யார் ஏகாந்த பக்தியோட ஒரு காரியத்தை பண்ணுறாலோ அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரத்தை எம்பெருமான் அப்படியே பார்க்குறான். அந்த ஸ்ரத்தையை பார்த்துட்டு அவன் அதை சிரசா வணங்கி ஏற்றுக்கிறான்றது தான் பெரியவாளுடைய வியாக்கியானத்துலேருந்து தெரிகிறது. யா கிரியாக சம்பிரயுக்தாசியு ஏகாந்த கத புத்திபிகி தாகா சர்வாக சிரசா தேவஹா பரிகிருண்ணாதி வைஸ்வயம்னு இது பாரதத்தில் மோக்ஷ தர்மத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம், மோக்ஷ பருவத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். அப்படி ஏகாந்த பக்தி உள்ளவர் செய்யும் கர்மாக்களை எம்பெருமான் தலையில் ஏற்று நிற்கிறான். அதுதான் தவமௌலி மாலாம் தத்தே அப்படின்னா தேசிகன், உன் சிரோமாலையை தரித்து கொண்டிருக்கின்றான் எம்பெருமான். நான் ரொம்ப அழகான ஸ்லோகம் தாசன்.